ஆமா கரெக்ட் ஸ்டடி ஹேபிட்ஸ்னா மணிக்கணக்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு அவசியமே இல்லை. ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் போதும் உங்க படிப்புக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற ஸ்டடி ஹேபிட்ஸை ஃபாலோ பண்றதுக்கு. அந்த 1 மினிட் ஸ்டடி ஹேபிட்ஸ்லாம் என்னன்னு வாங்க தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு ஸ்டடி வித் பிங்கி. இன்னைக்கு வீடியோல 1 மினிட் ஸ்டடி ஹேபிட்ஸ் தான் பார்க்க போறோம். அதாவது படிப்பு சம்பந்தமான பழக்க வழக்கங்கள், அதுவும் 1 நிமிஷம் தான் எடுக்கும். இந்த ஹேபிட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்க லைஃப் வந்துட்டு எவ்வளோ பிஸியா இருந்தாலும் உங்க ஸ்டடிஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு உங்களால 1 நிமிஷம் ஒதுக்க முடியாதா? முடியல. ஸோ ஒரு 10 1 மினிட் ஹேபிட்ஸ் வந்து இன்னைக்கு வீடியோல ஷேர் பண்ண போறேன். நீங்க எல்லா ஹேபிட்ஸும் ட்ரை பண்ணலாம், ஆர் ஒரு நாளைக்கு ஒரு ஹேபிட் அந்த மாதிரியும் நீங்க ட்ரை பண்ணலாம். உங்களோட விஷ் தான். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க, அதுக்கு முன்னாடி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு செகண்ட் டைம் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் இன் அட்வான்ஸ். இப்போ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் 1 மினிட் ஸ்டடி ஹேபிட், காலையில சீக்கிரமா எழுந்து படிக்கிறதுக்கு நைட்டே எத்தனை மணிக்கு எழுந்துக்கணும் அப்படின்ட்டு அலாரம் செட் பண்ணிக்கோங்க. நைட்டு தூங்க போகும்போது எப்படியாச்சும் காலையில எழுந்து படிச்சிடணும் அப்படின்னு நீங்க நினைச்சா மட்டும் போதாது. சம்டைம்ஸ் இந்த எக்ஸ்டர்னல் புஷ் நமக்கு வேணும். அது நமக்கு அலாரம் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும். அலாரம் வைக்கிறதுக்கு 1 நிமிஷம் கூட ஆகாது, பட் சீக்கிரம் இருந்து படிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் ஹேபிட், படிக்கிறதுக்கு முன்னாடி உங்க ஸ்டடி டேபிள்ல இல்ல படிக்கிற இடத்துல உங்களுக்கு தேவையான எல்லாமே இருக்குதானா அப்படிங்கறத 1 நிமிஷம் டைம் ஒதுக்கி செக் பண்ணிக்கோங்க. அந்த 1 மினிட் நீங்க செக் பண்றதுனால நீங்க படிக்கும் போது உங்க ஸ்டடீஸ்ல நீங்க லேசர் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு தேவையானது எல்லாமே உங்ககிட்டே இருக்கு. ஸோ ட்ரை பண்ணுங்க. தேர்ட் 1 மினிட் ஸ்டடி ஹேபிட், நீங்க படிக்கிறதுக்கு முன்னாடி அண்ட் படிச்சுட்டு பிறகு அண்ட் நீங்க லாங் ஹவர்ஸ் படிக்கிறீங்கன்னா நடுநடுல உங்களோட பிரேக்ஸ் ஸ்கெடியூல் பண்ணுவீங்க இல்லைங்களா, அந்த பிரேக்ஸ்லயும் ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் வந்துட்டு குடிங்க. அது வந்து உங்க பாடியையும் சரி உங்க மைண்டையும் சரி ரிஃப்ரெஷ் பண்ணும், ஹைட்ரேட்டடா இருக்க ஹெல்ப் பண்ணும், ஹெல்த்தியா இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்க 1 மினிட் தான் ஆகும். அண்ட் நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி அஃபர்மேஷனை ஒன்னு நீங்க கத்தி வெளியவும் சொல்லலாம், ஆர் உங்க மனசுக்குள்ளயும் நீங்க சொல்லிக்கலாம். சொல்லிட்டு தூங்குங்க. That's it. அந்த அஃபர்மேஷன் என்னன்னா, என்னால முடியும், நான் நல்லா படிப்பேன். அகைன் ரிப்பீட் பண்றேன், என்னால முடியும், நான் நல்லா படிப்பேன். இது ஏன் ஒர்க் ஆகும்னு சொல்றேன், நம்ம மைண்டு ஒரு சில விஷயத்த வந்து நம்பி இருக்கும், அதுதான் நம்மளை சம்டைம்ஸ் இம்ப்ரூவ் ஆக விடாம தடுக்கிறது அப்படின்னு சொன்னோம். லைக் என்னால எப்படி காலையில எழுந்து படிக்க முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களால காலையில எழுந்து படிக்க முடியாது. தமிழ்னாலே எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா தமிழ் உங்களுக்கு இன்னும் கஷ்டமா இருக்கும். ஏன்னா அதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். சிம்பிளா சொல்லணும்னா எண்ணம் போல் வாழ்க்கை. நம்ம எண்ணம் எப்படி இருக்கோ அது போலதான் நம்மளோட வாழ்க்கை இருக்கும். அவ்வளவேதான், உங்களோட எண்ணம் உங்களோட தாட்ஸ் தான் உங்களோட லைஃப் வந்து உருவாக்குது. ஸோ இதை வந்து எப்படி நமக்கு வந்து நம்ம அட்வான்டேஜா யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்னா, சிம்பிளா கான்சியஸா உங்க தாட்ஸ பாசிட்டிவா திங்க் பண்றதுனால நம்ம மைண்டை நம்ம ப்ரோக்ராம் பண்ண முடியும். ஸோ நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்க அஃபர்மேஷன் சொல்றதால கொஞ்சம் கொஞ்சமா பாசிட்டிவ் தாட்ஸ் பாசிட்டிவ் விதைகளை நீங்க உங்களோட மைண்ட்ல நீங்க விதைச்சிட்டே இருக்கீங்க. அது வளர்ந்து வரும்போது உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கும். வெறும் ஸ்டடீஸ்ல மட்டும் கிடையாது, உங்களோட லைஃப்லயுமே. அண்ட் ஆல்சோ ஒரு செடி எப்படி ஒரு செகண்ட்ல வந்து வளராதோ அதே மாதிரி எல்லாமே டைம் எடுக்கும். ஸோ கன்சிஸ்டண்டா பாசிட்டிவ் தாட்ஸ் உங்க மைண்ட்ல வந்துட்டு ஃபீட் பண்ணிட்டே இருங்க, உங்க மனசுல வந்து விதைச்சிட்டே இருங்க. அண்ட் அந்த ஒரு பாசிட்டிவான அஃபர்மேஷனை சொல்றதுக்கு, அதுவும் படிப்பு சம்பந்தமான ஒரு அஃபர்மேஷனை சொல்றதுக்கு உங்களுக்கு 1 நிமிஷம் போதும். ட்ரை பண்ணி பாருங்க, இப்பவே இந்த செகண்ட் ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க நல்லா படிப்பீங்கன்னு நீங்க நம்புறீங்கன்னா இப்பவே என்னால முடியும், நான் நல்லா படிப்பேன் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. 5th 1 மினிட் ஸ்டடி ஹேபிட், ஸ்கூல் இல்ல காலேஜ் போறதுக்கு முன்னாடி உங்களோட பேக்ல எல்லாம் எடுத்து வச்சுட்டோமா, ஏதாவது மறந்துட்டோமா அப்படிங்கறத ஒரு 1 மினிட் டைம் எடுத்து செக் பண்ணிக்கோங்க. இது பண்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஹோம்ஒர்க் இல்ல அசைன்மெண்ட் தெரியாம வீட்லயே வச்சுட்டு ஸ்கூலுக்கு போனா என்ன நடக்கும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஹேபிட், லாங் ஹவர்ஸ் படிக்க டைம் இல்லையா, 1 நிமிஷம் இருக்கா? 1 மினிட்ல எவ்வளவு படிக்கலாங்க? தமிழ்ல வாழ்த்து, இங்கிலீஷ்ல போயம், அதுல வந்துட்டு ஒரு ஸ்டான்ஸா இல்ல ஒரு 4-5 லைன் படிக்கலாம், திருக்குறள் படிக்கலாம், மீனிங்ஸ் பிலப்ஸ் எல்லாம் படிச்சு பார்க்கலாம், 1 மார்க்ஸ்ல ஒரு 5 படிக்கலாம். சரி 5 படிக்க முடியலையா, 1 கூட தான் படிங்களேன், பட் அந்த 1 1 மார்க்ல நீங்க தரோவா இருக்கலாம்ல. ஏன்னா எக்ஸாம் ஆர் டெஸ்ட்ல 1 மார்க்ல கூட நம்ம ஃபுல் மார்க்ஸ் மிஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு, கரெக்ட்ல? அந்த 1 மினிட் ஹேபிட், உங்களோட பெட்டை வந்துட்டு மேக் பண்ணுங்க. அதாவது காலையில எழுந்த உடனே உங்களோட தலைக்கான எடுத்து வைக்கிறது, உங்களோட பெட்ஷீட்டை மடிச்சு வைக்கிறது, அண்ட் உங்க பெட்டை வந்துட்டு நீட் பண்ணிடுங்க. சோ தட் அப்படின்னு தூங்க மாட்டீங்க. அலாரம் அடிச்சதும் எழுந்ததும் அந்த ஒரு செல்ஃப் டிசிப்ளினோட நீங்க வந்துட்டு படிக்கலாம். ஃபர்ஸ்டே வந்து நீங்க ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணல, ஓகே இனி கொஞ்சம் தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பண்ணல, பெட்டை மேக் பண்ணிட்டீங்க, ஃப்ரெஷ் ஆயிட்டு படிக்க போறீங்க. ஸோ காலையிலே உங்களோட டேவை நீங்க வின் பண்றீங்க. அடுத்த 1 மினிட் ஹேபிட் வந்து 1 மினிட் ஸ்பெண்ட் பண்ணுங்க என்ன படிச்சோம் அப்படிங்கறத ரீகால் பண்ணி பாக்குறதுக்கு. மேபி நீங்க நிறைய படிச்சிருக்கீங்க அப்படின்னா மேபி சம்மரி மாதிரி கூட நீங்க வந்து
பாத்தீங்கன்னா ரீகால் பண்ணி பார்க்கலாம். லைக் ஒரு போயமோட மீனிங் வந்து நீங்க யோசிச்சு பார்க்கலாம். லைக் ஒரு சம்மரி மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே 10th வந்து லைஃப் போயமா, அது வந்து லைஃப் பத்தினது, லைஃப் வந்து ஃபுல்லஸ்டா வாழ்றத பத்தி அந்த போயம் இருக்கு. இது வந்து நீங்க ஒரு சின்ன விஷயமா நினைக்கலாம், பட் இது வந்து அகெயின் அண்ட் அகெயின் நம்ம வந்து ரீகால் பண்றதுனால, ரெப்பிடேஷன் கொடுக்கறதுனால நமக்கு வந்து மறக்கவே மறக்காது. அந்த ரெப்பிடேஷன் தான் வந்து பவர். அண்ட் அது மட்டும் இல்ல, நீங்க வந்துட்டு இங்கிலீஷ்ல சப்ளிமெண்ட்ரிலாம் இருக்கு, அண்ட் தமிழ்ல வந்துட்டு கதைகள்லாம் இருக்குல்ல, அதுல வர அந்த கேரக்டர்ஸோட பேர்லாம் வந்து கூட நீங்க அந்த ஒரு நிமிஷத்துல வந்து ரீகால் பண்ணி பார்க்கலாம். இந்த சப்ளிமெண்ட்ரியில என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ரீசெண்டா நான் 6th ஸ்டாண்டர்ட்கான அவுலி சப்ளிமெண்ட்ரி வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு. கதை அப்படி உங்களுக்கு நான் வந்து விஷுவலா ஷேர் பண்ணியிருந்தேன். நீங்க பாக்கல, நீங்க 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்கன்னா ஸ்கிரீன்ல வர இந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு 6th ஸ்டாண்டர்ட்ல யாருக்கா தெரியும்னா அந்த வீடியோ வந்து போட்டுக்காமீங்க. இப்ப இந்த அவுலி அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு அந்த கேரக்டர்ல டக்கு ஞாபகம் வருது வந்து பாத்தீங்கன்னா பாயல், பாயலோட அம்மா அண்ட் அவுலி. இது வந்து பாருங்க 1 minute கூட ஆகல, பட் என்னால் ரீகால் பண்ண முடியுது. ஸோ ஜஸ்ட் ரீகால் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் மறக்காது. மேபி ஒரு சில மந்த்ஸ் கழிச்சு எனக்கு அவுலி கதையோட கேரக்டர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டாலும் மேபி எனக்கு தெரியறதுக்கு சான்ஸ் இருக்கலாம். ஏன்னா இப்போ நான் ரீகால் பண்ணதால. அதுதான் ஆக்சுவலாக ரீகாலோட பவர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் 1 minute வந்து ரீகால் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்ம என்ன படித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த 1 minute ஹேபிட் விஷுவலைஸ் பண்ணி பார்க்கலாம். லைக் ஒரே ஒரு நிமிஷம் நீங்கள் வந்து கண்ணை மூடி உங்களோட தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட் லைஃபை கற்பனை பண்ணி பார்க்கலாம். கற்பனைக்கும் ஒரு பவர் இருக்கு. அந்த 1 minute உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி அண்ட் அந்த ஒரு கோல் அச்சீவ் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் அண்ட் இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும். அதை எப்படி பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு நான் உங்களுக்கு வந்து குவிக்கா ஷேர் பண்றேன். ஒண்ணுமே இல்ல, இந்த வீடியோ பாக்கும்போது நீங்க இப்ப கூட பண்ணலாம். ஓகேவா? போன்ல பாக்குறீங்களோ இல்ல கம்ப்யூட்டர்ல பாக்குறீங்களோ அதை அப்படியே வந்து விட்டுட்டு ஸ்லோவா உங்களோட கண்களை வந்து மூடுங்க. இப்போ உங்களோட கற்பனையில உங்க வீட்டுக்கு வரீங்க. நீங்க படிக்கிற இடத்துல புக்கை எடுத்து வச்சு படிக்கிறீங்க. நீங்க சிரிச்சுட்டே படிக்கிறீங்க, ஏன்னா உங்களுக்கு படிக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் ஃபாஸ்டா படிச்சிட்டீங்க, ஏன்னா நீங்க ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறீங்க. நெக்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போறீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ்மேட்ஸ் எல்லாரையும் பாக்குறீங்க. அன்னைக்கு ஸ்கூல்ல ஒரு டெஸ்ட் க்வெஸ்டின் பேப்பர் டீச்சர் கொடுக்குறாங்க, பாக்குறீங்க. நீங்க படிச்சது எல்லாமே அதுல இருக்கு. ஒரு ஸ்மைலோட கான்ஃபிடென்டா டெஸ்ட் எழுதுறீங்க. ஸ்கூல் விடுற டைம், நீங்க எழுதின டெஸ்ட்டுக்கான ரிசல்ட் வருது. ஃபுல் மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? இப்போ உங்களோட கண்களை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், இதான் விஷுவலைசேஷன். இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு அந்த ஃபீலிங்? ஒரு சந்தோஷம், எக்ஸைட்டட், வாவ், இந்த மாதிரி என்ன ஃபீலிங்காக வேணா இருக்கலாம். ஸோ ஜஸ்ட் கற்பனை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ண இந்த ஒரு கைடட் விஷுவலைசேஷனே ஒரு 1 minute கூட கிடையாது. ஸோ அப்போ பார்த்துக்கோங்க, ரியலாக உங்களுக்கு வந்து அது 1 minute கூட ஆகாது. பட் அதாவது உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவிட்டி கிடைக்கும் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து சூப்பராக டிக்ரீஸ் பண்ணும். உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ஓவர்வெல்மிங்காக இருக்குது, பதட்டமாக இருக்குது, எக்ஸாம் நினச்சி ஸ்டடீஸ் நினச்சிலாம் ரொம்ப ரொம்ப கவலையாக இருக்குன்னா கண்டிப்பாக இந்த விஷுவலைசேஷன் ப்ராக்டிஸ் 1 minute டைம் எடுத்து முடிஞ்ச அளவுக்கு டெய்லி ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லைனா உங்களால் முடியும் போதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க, விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. நீங்களே நல்லா படிக்கிற மாதிரி, நல்லா டெஸ்ட் எழுதுற மாதிரி, நல்லா எக்ஸாம் எழுதுற மாதிரி மேபி நீங்கள் இந்த வீடியோ கூட வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். இந்த செக்ஷனுக்கு ஃபார்வர்ட் பண்ணி நீங்கள் நான் ஷேர் பண்ண இந்த கைடன்ஸ் அப்படின்னு நீங்கள் நினச்சி பார்க்கலாம். சப்போஸ் உங்களுக்காக வந்து நினச்சி பார்க்கறதுக்கு விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு பாசிட்டிவ் சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். நெக்ஸ்ட் 1 minute ஸ்டடி ஹேபிட், டைமர் செட் பண்ணுங்கள் நீங்கள் படிக்கிறதுக்கு இல்லை ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கு. இப்போ உங்கள் ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு ப்ரெடிக்ட் பண்ணுங்கள். லெட்ஸே ஒரு 25 minutes ஆகும் அப்படின்னா 25 minutes ஆகும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா 25 minutes டைமர் வைங்க. அண்ட் 25 minutes ஃபுல் ஃபோக்கஸ் கொடுங்க உங்களோட ஹோம்ஒர்க்குக்கு. தட்ஸ் இட். டைமரை வந்து செட் பண்ணுறதுக்கு 1 minute கூட ஆகாது, பட் டிஸ்ட்ராக்ஷன் ஆகாமல் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் நீங்கள் ஹோம்ஒர்க்கை வந்துட்டு ஈஸியாக குயிக்காக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த வீடியோ பாருங்கள். இதில் வந்து சூப்பரான ஹோம்ஒர்க் டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹோம்ஒர்க்கை வந்துட்டு பண்ணணுமா அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் சரி, ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணாலும் சரி, ரொம்ப டைம் எடுக்குது அப்படின்னு நினச்சாலும் சரி, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஸோ ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களை நான் அந்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் நல்லா படிங்க. பி பாசிட்டிவ் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. டட்டா.